Hi students, this is Alex here. Example 2.15. Evaluate. Denominator pathina namakku factors irukku. Idu vandu non factorizable quadratic equation. So non factorizable quadratic equation irundhuchu appadina idhukku thaniya partial fraction rule irukku. So the rule na general rule inga kudukuren. Suppose ipo namakku 1 by x plus a vo oru x square plus b appadi irundhuchuna நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஏ பை எக்ஸ் பிளஸ் ஏ அப்படியே போட்டுருவோம். அடுத்தது நம்ம பி எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு போடணும். ஏன்னா நமக்கு டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குன்னா இங்க பி எக்ஸ் அப்படின்ற ரூல் வரணும். ஸோ இந்த என்டையர் எக்ஸ்பிரஷனுக்கு நமக்கு கொஸ்டின்ல வந்து 3x² பிளஸ் 6x பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு இல்லையா. இதுக்கு நம்ம ரூல் அப்ளை பண்ணும்போது ஏ பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஆஸ் இட் இஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து எக்ஸ் பிளஸ் 3. அடுத்தது செகண்ட் ஃபேக்டருக்கு வந்து நமக்கு பி எக்ஸ் பிளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு போடணும். இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ நியூமரேட்டரில் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு வரும். பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி இது ப்ராக்கெட்டில் போடணும் இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. இப்போ ரெண்டு சைடும் நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால நம்ம ரெண்டு நியூமரேட்டரையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நியூமரேட்டரையும் இந்த நியூமரேட்டரையும் ஈக்குவேட் பண்ணிடுவோம். ஸோ இதை ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு 3x² பிளஸ் 6x பிளஸ் 1 அப்படின்னு வரும். இது ஏ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் bx plus c into x plus 3. இப்போ நம்ம x க்கு ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணி abc கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து x வந்து மைனஸ் 3 அப்படின்னு போட்டோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 இன்டூ மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 6 இன்டூ மைனஸ் 3 பிளஸ் 1 அப்படின்னு வரும். இங்க a இன்டூ மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் வந்து 9 வந்துடும் பிளஸ் 1 வரும். இங்க மைனஸ் 3 போடுறது மொத்தமா 0 ஆயிடும். அதனால நம்ம இது எழுத வேண்டாம். இது டோட்டலா 10a வரும். ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள். இது மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் 9 ஆகிடும். 9 3 27. ஸோ 27 மைனஸ் 18 பிளஸ் 1 ஈக்குவல் டு 10a. இப்போ இது டோட்டலாக இது மைனஸ் 17. சப்ட்ராக்ட் பண்ண பிறகு 10 வரும். ஸோ 10 ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஏவோட வேல்யூ 1. ஓகே, இப்போ அடுத்தது நமக்கு இது மாதிரி இந்த bx பிளஸ் c இந்த ரூல் அப்ளை பண்ணுற ப்ராப்ளத்தில் எல்லாத்துலையுமே செகண்ட் வேல்யூ நம்ம வந்து எக்ஸ் இக்குவல் 0 தான் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ ஜீரோன்றத இப்போ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது வெறும் 1 மட்டும் தான் வரும். ஏன்னா இது எல்லாமே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். வெறும் 1 இருக்கு. இங்கே போடும்போது பிளஸ் ஏ மட்டும் இருக்கும். அப்புறம் இங்கே இது 0 ஆகிடும், சி மட்டும்தான் இருக்கும். அப்புறம் 3 மட்டும் வரும், ஏன்னா இங்கே 0 ஆகிடும். ஆல்ரெடி ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை 1 சப்ஸ்டிடியூட் பண்ண பிறகு இது 0 ஆகிடும். ஸோ 3c ஈக்குவல் டு 0 அப்படின்னா சியோட வேல்யூ நமக்கு 0. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ ஏதாவது ஒரு சிம்பிளஸ்ட் வேல்யூ எடுத்து நம்ம இன்னொரு ஒரு கான்ஸ்டன்ட் அதாவது பிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் இக்குவல் 1 அப்படின்னு போட்டோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 3 ஆகிடும், 6 ஆகிடும். ஸோ 3 பிளஸ் 6 பிளஸ் 1 ஈக்குவல் 2. இங்கே போடும்போது 2a. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 போட்டால் b இருக்கும், c வந்து எனிவே 0. ஸோ நான் வெறும் பிளஸ் b மட்டும் எழுதிட்டு இங்கே 1 போடும்போது 4 ஆகிடும். ஸோ இன்டூ 4. இப்போ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10. ஏவோட வேல்யூ வந்து நம்ம இங்கே 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 10 ஈக்குவல் டூ இது 2 ஆகிடும். ஏவோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு பிளஸ் 4b. இங்கே சப்ட்ராக்ட் பண்ணால் 8 ஆகிடும். ஸோ 4b ஈக்குவல் டு 8 அப்படின்னா பியோட வேல்யூ 2. ஸோ நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. இந்த மூணுத்தையும் நம்ம இந்த பாசிட்டிவ் ஃபிராக்ஷன் ரூல் அப்ளை பண்ண இந்த ஸ்டெப்ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ஏவோட வேல்யூ 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3. அதுக்கப்புறம் பியோட வேல்யூ 2, 2x பிளஸ் 0 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிஎக்ஸ். இதோட இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இன்டகிரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஎக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 3 இது தனியாக எடுத்துக்கலாம். இன்னொரு டேர்ம் 2x dx பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு இல்லையா, இது நம்ம தனியாக எடுத்துக்கலாம்.
formula idu. So 1 by அப்படினு இருந்துச்சுனாவே இது நம்ம log of mod x plus 3 plus c அப்படினு போட்டுருவோம் சோ நம்ம ரெண்டு இன்டகிரேஷன் இருக்கல இங்க c1 அப்படினு போட்டுட்டு இப்போ i2 வரும்போது நமக்கு இந்த டம் வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து போடணும் சோ இது வந்து நான் இப்போ t அப்படினு எடுத்தா வந்துச்சுங்க let t equal to x square plus 1 இப்போ இது வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா dt ன்னு ஆயிடும் சோ x square ஓட டிஃபரன்ஷியேஷன் 2x dx இப்போ இந்த क्वेश्चनல வந்து நமக்கு 2x dx by x square plus 1 கொடுத்திருந்தாங்க இல்லையா இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் இங்க இருக்கு அதனால அது மொத்தமாவே dt அப்படினு போட்டுறலாம் சோ இன்டகிரல் dt டிவைடட் பை இந்த டம் நம்ம t அப்படினு எடுத்துக்கணும் அப்ப நம்ம dt by t அப்படினு போட்டுறலாம் சோ dt by t அப்படினு போட்ட பிறகு நம்ம இங்க எப்படி ஃபர்ஸ்ட் டம்க்கு i1 க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி log of mod t அப்படினு வந்துரும் நம்ம இன்னொரு கான்செப்ட்ல c2 னு போடுறோம் அப்ப t ஏ ரீப்ளேஸ் பண்ணுவோம் சோ log of mod x square plus 1 plus c2 இப்ப டோட்டலா நம்ம i அப்படிங்கிறது ரெண்டு ஆன்சரை கம்பைன் பண்ணோம் i1 plus i2 இப்ப கம்பைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டம் பாத்தீங்கன்னா log of mod x plus 3 இது plus log of mod x square plus 1 ஒரே ஒரு கான்செப்ட் plus c அப்படினு போட்டுக்கலாம் அகைன் இதுல நமக்கு லாக்ல இப்ப லாக் ஏ பிளஸ் லாக் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம லாக் ரூல் லாக் ஏபின்னு போடுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ அந்த ரூலை இங்கே அப்ளை பண்ண போறோம் ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டோட்டலா ஒரே ஒரு லாக் மாட் ஓபன் இது வந்து முதல்ல ப்ராடக்ட் ஆயிடும் அதாவது எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படின்னு வந்துடும் பிளஸ் சி இதை இப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான் அதுவரை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் ஓகே தான் ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் டேர்ம் அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அப்புறம் எக்ஸ் டேர்ம் அப்புறம் கான்ஸ்டன்ட் பிளஸ் சி